ஈர நிலத்தில் ஏற்பிடித்து ஏழுளவு உள்ளதால் எருப்போட தேவையில்லை என்று எள்ளு விதைக்க ஏராங்காடு கொள்ளு விதைக்க கல்லாங்காடு என்று காணி நிலமானாலும் கரிசல் நிலத்தை தேர்ந்தெடுத்து நெல் உயர குடி உயரும் என்று அதுவும் கார்கால பயிரானால் களம் கொள்ளும் என்று தரம் பார்த்து விதை விதைத்து தரிக்கெட்டு நிற்கிறேனே என்று தவிக்கிறார்கள் விவசாயிகள். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையால் 45% நீர்வளம் கிடைப்பதுடன் பிசான பருவ நெல் சாகுபடி நடைபெற்று வரும். இருந்தாலும் தென்மேற்கு பருவமழையானது முக்கியமான ஒன்றாகும். இவற்றின் மூலம் 32% நீர்வளம் பெற்றாலும் பயிர்களுக்கு போதுமான சூரிய ஒளிவுடன் கூடிய ஸ்டார்ச் தயாரிப்புகள் இந்த காலத்தில் அதிகமாக நடைபெறுவதால் நெல் விளைச்சல் அமோகமாக இருக்கும் என்று கார்பருவ நெல் சாகுபடிகள் செய்கிறார்கள். தமிழகத்தில் அதிகமாக மழை பொழிவு பெறும் கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் சுமார் 46107 ஏக்கர் பரப்பளவில் கார்பருவ நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. பருவநிலை மாற்றங்களினால் கடந்த 4 ஆண்டுகளாக மழை பொழிவு குறைந்ததால் இப்பகுதியின் பாசன அணையான பாபநாச அணையின் நீர்மட்டம் மிகவும் குறைந்ததுடன் தற்போதைய நிலவரப்படி நீர்த்தேக்கம் 51.85 அடியாக உள்ளது என்றும் அணைக்கு வினாடிக்கு 104 கன அடி நீர் வரத்து வந்து கொண்டிருப்பதாகவும் பாசனத்திற்கு 104 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டு வருவதாக கூறும் விவசாயிகள், தற்போது பயிரிடப்பட்டுள்ள கார் பயிர்களுக்கு போதுமான நீர் இதிலிருந்து கிடைக்காததால் மாவட்ட ஆட்சியரிடம் பாசன வசதிக்கு கூடுதலாக அணையில் இருந்து நீர் திறந்துவிடக் கோரி மனு அளித்துள்ளதாகவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இம்மாதம் 9ஆம் தேதி தண்ணீர் திறந்து விடுவதாக கூறியுள்ளனர். ஜூன் முதல் வாரத்தில் இருந்தே தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடுவது வழக்கம். இன்று வரை சரியான மழை பொழிவு இல்லாததால் மன இறுக்கத்துடனும் கார்பருவ நெல் விளைச்சலை தருமா என்று கவலையுடனும் காத்திருக்கிறோம் என்கின்றனர் இப்பகுதி விவசாயிகள். இந்த ஆண்டாவது சுழற்சி முறையில் விளையாத பகுதிக்கு 300 ரூபாய் கொடுத்து, பாளையங்கால் பகுதிக்கு, நெல்லை கால்வாய்க்கு, கோலங்கால்வாய்க்கு, கடைமடை பகுதிக்கு தண்ணீர் கொடுத்தாங்கன்னா நாங்கள் விவசாயிகள் பலன் பெறுவோம். ஆனால் எங்களுக்கு அரசாங்கத்தில் 4 ஆண்டுகளாக விளையலை, வறட்சி நிவாரணமும் தர மாட்டேங்க. விளைய வைக்கிறதுக்கு கடல பாசனத்துக்கு பாளையங்களை மாதிரி கடமலை பாசனத்துக்கு தண்ணியும் தர மாட்டேங்க. தண்ணீர் விட்டு வளர்த்தோம் உங்களை, இப்போது கண்ணீர் விட்டாலும் உங்களின் கருவுதலை தடுக்க முடியவில்லையே என்று நெற்பயிரை பார்த்து விவசாயிகள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அழுதாலும் உழுதவனுக்கு உழைக்கு கூட மிஞ்சவில்லை என்று உழன்று கொண்டிருக்கிறார்கள் இன்றைய விவசாயிகள். லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன் மற்றும் ஒளிப்பதிவாளர் பொன்மணியுடன் எம். சுடலைக்குமார்.